சுமேலி ரமேஷ் நேர்களுக்கு இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம் இன்றைக்கி வந்து சந்தானம் சார் ஹீரோவாக நடித்து பாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு போய் காலையில் போய் பார்த்தான் ரொம்ப நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவர் ஏற்கனவே சந்தானம் சாரை வச்சு ஏ ஒன் அப்படின்னு ஒரு படம் டேரக்ட் பண்ணார் ஒரு ஹிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்கிறது ஒரு உண்மை ப்ரொட்யூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கார் இவர் வந்து மொட்டை ராஜேந்திரனுடைய மேனேஜர் அவர் எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு படமே ஒரு கில்லி அடித்த மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு என்பது ஒரு உண்மை அதுமாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபு திலக் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதனால் இந்த படம் வந்து மிக அருமையான ஒரு காமெடி படம் என்பது ஒரு உண்மை என்னடா அந்த படத்துடைய கதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா யார் சந்தானுடைய அப்பா பெரிய லாயர் இவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா யார் யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பிரிக்கிறது இந்த டைவர்ஸ் வாங்கிறது இதில் ஒரு ஃபேமஸ்ஸு இதில் வந்து சந்தானம் சார் அவர் வந்து பெரிய பாடகர் எப்போ பார்த்தாலும் இந்த பரிஸ் ஜெயராஜின்னு சொல்லிட்டு பாப் சாங்கெலாம் பாடிட்டு ஒரு பெரிய சாங்கராக இருக்கார் மியூசிக் பார்த்திங்கன்னா சந்தோஷ நாராயணன் மிக அருமையான இந்த படத்துக்கு வந்து பாட்டெல்லாம் போட்டிருக்காரு என்பது ஒரு உண்மை சந்தானம் சார் வந்து லவ் பண்ணுறார் ஒரு பொண்ணை சரி ஓகே இந்த பொண்ணை ஏதாவது பிரிக்கணுமே அப்படின்னு வச்சு ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு லவ் பண்ணுற பொண்ணை பிரிச்சிடுறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை வந்து சந்தான சார் லவ் பண்ணிட்டார் அது பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு இன்ட்ரவல் டுஸ்ட்டுக்காக என்ன பண்ணார்னா அந்த பொண்ணு யாருன்னா சந்தானத்துக்கு தங்கச்சி வேணும் அதாவது இவங்க அப்பா அப்படியே ரெண்டாம் தரத்துடைய பொண்ணுன்னு ஒரு இன்டர்வல் பிளாக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு என்னால் இது ஒரு ஆன்டிசெடிமெண்ட்டாக சொல்லிடுவாங்களோன்னு ஆனால் அந்த டேரக்டர் மிக தெளிவாக ஒரு திரைக்கதை அமைச்சு அது வந்து அவருக்கு பிறக்கலை அது வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரெண்டாவது பொண்டாட்டியோடைய அண்ணன் மக அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை போட்டார் சரி இதை கல்யாணம் இருக்கும் அதுக்குள்ளேயும் இவரே முதல்ல வந்து தங்கச்சி அப்படின்னு உறவை தெரிஞ்சுக்கிட்டு அவர் லவ் பண்ண பயன்ட்டு சேர்த்து வச்சுட்டு வந்துடுவார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டை போட்டு அதுக்கு பிறகு ஒரு பொண்ணு வந்து ஏதாவது லவ்வை சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பங்காரன் வந்து இதுதாங்க எங்கள் அப்பான்னு அந்த பொண்ணை சொல்லும்போது ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு எண்டு ஆனால் படம் வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் மிக தெளிவாக ஒரு திரைக்கதை அமைச்சு சந்தோஷ நாராயண இயக்கத்தில் அப்புறமா வில்சனுடைய கேமரா படம் சூப்பராக ஒரு காமெடியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அதாவது என்னடா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு காமெடியான ஒரு படம் பார்த்து தில்லுக்கு துட்டு ரெண்டுக்கு பிறகு ஏ ஒன்றுக்கு பிறகு ஒரு சந்தானத்தாக இருக்கிற ஒரு வெற்றி படம் என்பதில் சந்தேகமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாஸ்டர் வெற்றிக்கு பிறகு ஒரு நல்ல படம் ஒரு வெற்றியான படம் வந்து பேரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் சினிமா உலகத்தில் பார்த்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு வெற்றி வாகையை சூட்டினா தமிழ் சினிமா உலகமே நல்லாயிருக்கும் என்பது உண்மை நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்மைலி ரமேஷ்